Flowers. In the video, la, moving array channel indicator vachi epdi create pannadhu paakalam. Indicators la poyitu moving average channel in the indicator click pannikeenga. Setting edhu maatha vendiyilla idla. Idhula epdi create pannadhuna inda blue line cross panni mela green candle வந்ததுனா அந்த கேண்டலுக்கு மேல போனா அந்த கேண்டல் பிரேக் பண்ணி மேல போனா பை. இப்போ நிப்டி 50 பிளஸ்ல இருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து பை சைடு மட்டும் போறோம், வர்றது எடுக்கலாம். நிப்டி மைனஸ்ல இருந்ததுன்னா அன்னைக்கு செல் சைடு மட்டும் ட்ரேட் எடுக்கலாம். அப்புறம் அந்த முதல் கேண்டல் வந்து பெரிய கேண்டல் வந்துச்சுன்னா 1%க்கு மேல, அதாவது இப்போ ஸ்டாக் 100 இருந்ததுன்னா 1 ரூபாய்க்கு மேல ஒரு கேண்டல் வந்துச்சுன்னா அதுல அன்னைக்கு ட்ரேட் எடுக்க வேண்டாம். பார்ப்போம் எப்படி எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு பார்ப்போம், எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நிஃப்டி 50ல 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கோங்க. பாருங்க, இதில் வந்து நேற்று இந்த கேண்டில் பிரேக் ஆயிருக்குது, இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகணும். இதுக்கு மேலே போய் பண்ணிட்டீங்கன்னா 13,220 50 பாயிண்ட் பக்கம் வந்துருக்குது. இந்த நாள் இது ஓப்பன் ஆகும்போது மேலே ஓப்பன் ஆயிருக்குது, கீழேருந்து போனால் ஓரளவுக்கு நல்ல மூமெண்ட் இருக்கும். இப்படி மேலே ஓப்பன் ஆகும்போது கூட பிரேக் ஆனால் எடுக்கலாம், ஆனால் சின்ன கேண்டலாக இருந்து எடுக்கணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாட்டி அந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ஸ்டாப் லாஸ் அதிகமாயிடும். அதனால சின்ன கேண்டில் வந்தால் மட்டும் ட்ரேட் எடுத்தால் நல்லது. ஃபர்ஸ்ட் கேண்டில் சின்ன கேண்டலாக இருக்கணும், இல்லை பிரேக் எந்த இடத்துல பிரேக் ஆனாலும் எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல பிரேக் ஆகுது, அதே மாதிரி கீழேருந்து மேலே பிரேக் ஆகுது. இதுதான் சின்ன கேண்டில் தான், இதில் ட்ரேட் எடுத்திருந்தாலும் 13,330 பக்கம் போயிருக்கு, இல்லை 30 பாயிண்ட் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் பெரிய கேண்டில் வந்தாலும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ பை சைடு எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டாக இருந்ததுன்னா அதுலேயும் கூட ட்ரேட் எடுக்க தவிர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ரீன் இருக்கணும், 15 மினிட்ஸ் கேண்டில், அப்புறம் சின்ன கேண்டிலாக இருக்கணும். இதை பிரேக் பண்ணி போகணும், அந்த கண்டிஷனில் எதெல்லாம் ஒத்துவதுன்னு பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது ஓப்பன் ஆகும் போதே மேலே ஓப்பன் ஆயிருக்குது. இது கூட ட்ரேடில் தவிர்த்துடலாம், ஆனால் இது கூட உங்களுக்கு டார்கெட் வந்திருக்கு 265 ரூபா. இந்த கேண்டில் பிரேக் ஆகும்போது பை போட்டிருந்தா இங்கே தான் இந்த இடத்துல பிரேக் ஆயிருது. ஸ்டாப் லாஸ் போட்டால் இங்கே போட்டிருக்கோம், 265 262 90. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் டார்கெட் வந்திருக்கு. இதில் ரிலையன்ஸ், ரிலையன்ஸில் ஃபர்ஸ்ட் கேண்டில் பெருசாக வந்துருச்சு, அதனால இந்த கேண்டில் இருக்க மாட்டோம் நம்ம. இது வந்து இதுதான் பிரேக் ஆகும், இந்த கேண்டில் ட்ரேட் வேண்டியதில்லை. அடுத்த கேண்டில் வந்து இது வந்து பிரேக் ஆகுது, இது சின்ன கேண்டலாக இருக்குது, இதுக்கு மேலே பை எடுக்கலாம். 1950 பை பண்ணியிருந்தோம்னா 1962 12 ரூபாயில் வந்துருக்கு ப்ராஃபிட்டு. திரும்ப இது வந்து கிரீன் கேண்டில் இங்கே வந்து பிரேக் கொடுக்குது, இதுக்கு மேலே பை எடுத்திருந்தாலும் 1956 பை எடுத்திருந்தால் 62 6 ரூபாயில் ப்ராஃபிட் வந்துருக்கு. இந்த இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல, பாருங்க இந்த கேண்டலுக்கும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் போயிருக்கு. சின்ன டார்கெட் வச்சு அதையும் ஸ்டாக் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த இதில் ப்ராஃபிட் கண்டிப்பாக ப்ராஃபிட் மட்டும்தான் வரும், லாஸ் ஆகிற சான்ஸ் இல்லை. இது பாருங்க பெரிய கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில், அதனால இதில் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது இல்லாமல் இது செல் சைடு தான் போயிருக்கு, பை சைடு வரல. ஐடிசிலையும் ஃபர்ஸ்ட் கேண்டில் பெருசாக வந்துருச்சு, அதனால நம்ம இதில் ட்ரேட் எடுக்க தவிர்த்தரலாம். ஆனால் இதுக்கு மேலே பிரேக் பண்ணி போகணும்னு சொல்ல முடியாது, ஆனால் இதில் போயிருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸ் வச்சா இந்த அளவு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். உங்களுக்கு 201 ரூபா அப்படிங்கும் போது 197 ரூபா 70 பைசா 197 4 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இப்போ 100 ஸ்டாக் வாங்கினா 4 ரூபா ஸ்டாப் லாஸ் வைக்கணும், 4 ரூபா டார்கெட் போகாது. இதில் 201 203 வரலையும் போயிருக்கு. இதுலேயும் வந்து இந்த கேண்டில் பிரேக் ஆகுது, கிரீன் கேண்டில், இதுக்கு மேலே வந்து பை பண்ணியிருந்தோம்னா 1140 பை பண்ணியிருந்தோம்னா 1145 5 ரூபா ப்ராஃபிட் வந்துருக்குது. இது வந்து உங்களுக்கு 1139 98 இதில் 1 ரூபா இந்த கேண்டில் இருக்குது, அதனால இதில் வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் எச்சா வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். ஃபர்ஸ்ட் கேண்டிலும் மேலே பிரேக் ஆகி மேலே ஓப்பன் ஆயிருக்குது, நான் பிரேக் ஆகி போயிருக்கு. அதில் கூட டார்கெட் வந்து 509 ரூபா
₹515 ஃபார்வர்ட் டார்கெட் வந்து கழியும். இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. சன்ஃபார்மால வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் டோஜி கேண்டில் வந்துருக்குது, இரண்டாவது வந்து டோஜி, அதனால இங்கே வந்து பிரேக் ஆனால் ட்ரேட் எடுக்கலாம். 572 பை பண்ணிங்கன்னா 590. எஸ் பேங்க், எஸ் பேங்க்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இது பேரிஷ் கேண்டில் தான் கலக்கு வருது, ஏன்னா கேண்டில் மேலே பெருசாக இருக்குது, இருக்கு கீழே பாடி சின்னதாக இருக்குது, அதனால இது வந்து பேரிஷ் கேண்டில் தான். அது மாதிரி இதில் ட்ரேடும் வரல, உங்களுக்கு பை சைடு ட்ரேடு இந்த இடத்துல வந்துருக்குது, கடைசி நேரத்தில் மூமெண்ட் வரல. டாடா ஸ்டீல் இதுலேயும் வந்து பை சைடு போகலாம் இன்னைக்கு. இந்த கேண்டில் பிரேக் ஆகிருக்குது, கிரீன் கேண்டில் 622 626 4 ரூபா 1%க்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு மேலே 626க்கு மேலே பை பண்ணியிருந்தீங்கன்னா 629, 3 ரூபா டார்கெட் போயிருக்கு, இதில் அவ்வளோதான், 0.5% டார்கெட் போயிருக்கு. ஆனால் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இது பேரிஷ் கேண்டில் மாதிரி தான் கணக்கு வரும், விக்கு பெருசாக இருந்து பாடி சின்னதாக இருக்குது, ஆனால் க்ரீனாக இருந்தாலும் இது பேரிஷ் கேண்டில் கணக்கு தான் வரும். ஏன்னா செல்லிங் அதிகமாக நடந்திருக்கு, பையிங் கம்மியாக தான் இருக்குது, அதனால இது பேரிஷ் கேண்டில் தான், அதனால் ட்ரேட் எடுக்கிறதால திறந்தது. நிஃப்டி பேங்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் வந்துருக்குது, அதனால் இதுவரை நமக்கு ட்ரேட் இல்லை ஃபர்ஸ்ட் முன்னாடி. அப்புறம் இங்கே வந்து பிரேக் ஆகுது, இதுதான் மேலே பிரேக் ஆகி வருது. இதுக்கு மேலே பை பண்ணியிருந்தோம்னா 10213னா 10340, 200 பாயிண்ட் டார்கெட் போயிருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் பெருசாக வந்துருச்சு, அதனால இதில் இந்த பிரேக் ஆனால் ட்ரேட் இல்லை. அதில் அடுத்து வந்து இங்கே வந்து பிரேக் ஆகுது பாருங்க, கீழே இருந்து மேலே கிரீன் கேண்டில் சின்னதாக வருது. இதுக்கு மேலே பை பண்ணியிருந்தோம்னா 616 பை பண்ணியிருந்தோம்னா 620, 4 ரூபா. வேதாந்தா ஃபர்ஸ்ட் கேண்டில் போயிடுச்சு, அது பிரேக் ஆனாலும் எடுக்கக்கூடாது, ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து இதில் ட்ரேட் வரல, கடைசி எண்டில் தான் இந்த இடத்துல பிரேக் ஆகுது, ஆனால் இதை பிரேக் பண்ணி போகல கேண்டில், அதனால் அதில் ட்ரேட் இல்லை. HDFC பேங்க், இதில் ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில், அதனால் இதில் பை சைடு போகக்கூடாது. நம்பர் கோல் இண்டியா, இதில் ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்க்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் படிக்காத தான் இருக்குது, 34 32 90 34 90 2 ரூபா ஸ்டாப் லாஸ் வரையில. ஆனால் இதில் டார்கெட் போயிருக்கு ஓரளவுக்கு, 135 இருந்தாலும் 136 வரையும் டார்கெட் போயிருக்குது. அடுத்தா சோக்கில் விளையாண்டு ரோசம், சோக்கில் விளையாண்டு பெரிய கேண்டில் வந்துருச்சு ஃபர்ஸ்ட்லேயே, அதனால் இதில் இதுக்கு பிரேக் ஆனால் ட்ரேட் எடுக்கக்கூடாது, டார்கெட்டும் போகல. 96 70 95 70 96 30 60 வயசு தான் டார்கெட் போயிருக்குது. இந்தால்கோ, இந்தால்கோலையும் இந்த கேண்டில் பிரேக் பண்ணி மேலே வந்துருக்குது, இதுக்கு மேலே பை இல்லை, இந்த கேண்டில் மேலே எடுக்க முடியாது, இது வந்து பாடி உள்ளே தான் டச் ஆகிருக்கு, அவ்வளோதான், இதில் ட்ரேட் எடுக்க வேண்டியதில்லை. ONGC ஃபர்ஸ்ட் கேண்டில் பெருசாக வந்திருக்குது, அதனால் அதில் ட்ரேட் இல்லை. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த சேனலுக்கு மேலே போகும்போது க்ரீன் கேண்டில் சின்ன கேண்டில் இருக்கும்போது அதுக்கு மேலே பை பண்ணிங்கன்னா அந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு டெய்லி ஸ்டாப் லாஸ் போட்டு போகலாம், இல்லாட்டி 0.5% வெளியே வரலாம். நிஃப்டி 50 ப்ளஸில் இருக்கும்போது, அதே டைம் மைனஸில் இருந்துச்சுன்னா செல் சைடு போங்க, அதே கண்டிஷன் தான், சின்ன கேண்டலாக இருக்கணும், அது கீழே பிரேக் ஆகி வரும்போது செல்லு, டார்கெட் 0.5%, அப்படி இல்லைன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.